ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான காரணங்கள், அல்லது சர்க்கரை நோய் உடம்புல எதன் மூலமாக, எந்த உணவுகள் மூலமாக அதிகமாகுது, அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க போறோம். நீங்க சர்க்கரை நோய் உள்ளவங்க கிட்ட போய் உங்களுக்கு எப்படி இந்த நோய் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு பரம்பரை நோய், இது வந்து ஜெனட்டிக் மூலமா எங்க தாத்தாவுக்கு இருக்கு, அப்பாவுக்கு இருக்கு, எனக்கும் வந்துருச்சு அப்படின்னு வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து நான் வெளியில எண்ணெய் பலகாரங்கள்லாம் வந்து அதிகமா சாப்பிடறதுனால எனக்கு வந்து சீக்கிரமே வந்து இந்த சர்க்கரை வந்து கூடிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து நான் எந்த உடல் உழைப்பும் பண்ணல, நான் வந்து டெய்லி ஒரு 12 மணி நேரம் வந்து உட்காந்தே தான் வேலை பாக்குறேன், எனக்கு உழைப்பு வந்து ரொம்ப கம்மி, அதனால உடல்ல வந்து சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து நான் வாக்கிங் போறத குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வந்து நிப்பாட்டிட்டேன், நான் விளையாட எங்கேயுமே போறதில்ல, அதனால எனக்கு உடம்புல வந்து சுகர் வந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு வகையில உங்களுக்கு சுகர் வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னு வச்சுக்கிறோம். அதை இன்னும் அதிகமாக்குறதுக்கு நம்ம என்ன உணவுகள் வந்து டெய்லி நம்ம கவனத்திற்கு வராத உணவுகள், அன்றாட தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பாக்க போறோம். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த வீடியோல சொல்ல போற உணவுகள் அனைத்துமே நம்மளால தவிர்க்க முடியாத உணவுகள், அத்தியாவசிய உணவுகளா வந்து நம்ம இந்த வாழ்க்கை முறையில வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த உணவுகள்னால ஆபத்துக்கள் வந்து அதிகம் தானே தவிர உங்களுக்கு எந்தவித பயனும் இல்ல, எந்தவித நல்லதும் உங்களுக்கு கிடையாது. வாங்க அது என்னென்ன உணவுகள் அப்படின்றத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காலையில எந்திரிச்சதுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கிய திரவ வடிவிலான உணவு வந்து இந்த பால். காலையில யாராச்சும் வந்து பால் குடிக்காம இருக்குமா? சோ கண்டிப்பா நம்மளுடைய உணவு வந்து பால்ல இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுவும் இந்த பாக்கெட் பால். இன்னைக்கு நகர்ப்புறங்கள்ல பெரும்பாலான வீடுகள்ல பயன்படுத்தக்கூடியது இந்த பாக்கெட் பால் தான். பாக்கெட் பால்ல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரிஜினல் பாலோட தன்மை வந்து 30% தான் இருக்கதாகவும், மிச்சம் இருக்க 70% வந்து கெமிக்கலாக இருக்கதாகவும் பல ஆய்வுகள்ல வந்து நமக்கு சொல்றாங்க. அது எதற்காக நம்ம இந்த கெமிக்கல் எல்லாம் ஆட் பண்றாங்க அப்படின்னா, பால் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக, பால் வந்து நுரைச்சு நல்லா முறமுறையா வர்றதுக்காக, பால் நல்லா வெண்மை ஆகுறதுக்காக. வெள்ளை வெள்ளையு இருக்கும் பால், நீங்க கறந்த பசுமாட்டு பாலை பாத்தீங்க அப்படின்னா வெளிர் மஞ்சள் நிறத்துல இருக்கும், ஆனா பாக்கெட் பால நீங்க பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட்டா இருக்கும். சோ இந்த ஒயிட் வந்து உங்களுக்கு ஆபத்து. அடுத்தத பாத்தீங்கன்னா அதனுடைய அடர்த்தி, நல்ல குள குளம் திக்னஸ் ஆயிருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக அதுல பலவித ரசாயனங்கள் வந்து சேர்க்கப்படுது. இன்னைக்கு நம்ம வீடுகள்ல இருக்க குழந்தைகள் வந்து தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியா குடிக்கக்கூடிய ஒரே பால் வந்து இந்த பாக்கெட் பாலா தான் இருக்கு. மோஸ்ட்லி நம்ம அன்றாட வந்து வாழ்க்கையில தெரியாமையோ, நம்ம வீடுகள்லயோ டீ கடைகள்லயோ நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்க பால் வந்து இந்த பாக்கெட் பாலா தான் இருக்கு. இந்த பாக்கெட் பால்ல பல ரசாயனங்கள் வந்து சேர்க்கப்படுறதுனால உங்க உடல்ல வந்து அது குளுக்கோஸ் லெவல வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இதனால சர்க்கரை நோய் வந்து கூடிய சீக்கிரமே, அதாவது 50-60 வயசுக்கு மேல வரக்கூடிய சர்க்கரை நோய் வந்து உங்களுக்கு 30-35 வயசுலயே ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு நீங்க அன்றாட குடிக்கக்கூடிய இந்த பால் தான். ஒரு சிலர்லாம் வந்து 4-5 கிளாஸ் கூட வந்து ஒவ்வொரு நாளைக்கு வந்து குடிப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து பசு மாட்டு பாலா வந்து குடிக்கிறது தான் நல்லது. பாக்கெட் பாலை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது, அவங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த காலத்துல பாக்கெட் பால் எல்லாம் இல்லாத சமயத்துல கூட பால்ல கலப்படம் இருந்துச்சு, அது வந்து ஆரோக்கியமான கலப்படம். அது என்னன்னா பால்ல வந்து தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணுவாங்க, ரொம்ப தண்ணியா இருக்கும். நம்ம வீடுகள்ல வந்து லைன்ல வந்து ஊத்திட்டு வருவாங்க இல்லையா, சோ அந்த பால் எல்லாம் நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து தண்ணியா இருக்கும். அதுதான் வந்து ஆரோக்கியமான பால், அதுல செய்யப்பட்ட கலப்படம் வந்து தண்ணி ஊத்துறது மட்டும்தான். ஆனா நீங்க இன்னைக்கு கடைகள்ல வாங்குற பாக்கெட் பால்ல ஏகப்பட்ட ரசாயனங்கள் இருக்கு. உங்க குழந்தைகளுக்கு சிறுவர்கள் முதல் நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் பெரும் நோய் தொற்று, பெரும் நோய்களால பாதிக்கப்படுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதனால அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்மளுடைய வீட்டு பக்கத்துல யாரும் கறந்து ஊத்துனாங்க அப்படின்னா அந்த பசுமாட்டு பாலை வாங்கி குடிக்கிறது உங்களுக்கு ஆரோக்கியமானது. என்னைக்குமே ஒரு பசுமாடு ஒரு கன்று குட்டிக்கு ஆரோக்கியமான பாலை தான் வந்து கொடுக்கும், அதுல எந்த வித கெடுதலும் இருக்காது. அதவே வாங்கி நம்ம யூஸ் பண்றதா பெஸ்ட் மெத்தட். இப்போ ரெண்டாவது உணவுக்கு வருவோம். காலையில எந்திரிக்கிறீங்க, பாலை குடிக்கிறீங்க, நைட்டு வந்து பாலை குடிச்சிட்டு முடிக்கிறீங்க. இது வந்து ஒரு அன்றாட ஒரு உணவா இருக்கட்டும். இப்ப காலையில எந்திரிச்சு பாலை குடிச்சிட்டீங்க, அடுத்து என்னது? சாப்பாடு. சாப்பாட்டுக்கு எங்க வருவீங்க? அரிசி. சோ அரிசி பார்த்தோம் அப்படின்னா பியூர் ஒயிட்டா இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் அந்த நெல்லுல இருக்க உமி நீக்கப்பட்டு, தவிடு நீக்கப்பட்டு, ரொம்ப பாலிஷ்டு பண்ணப்பட்ட அந்த வெள்ளை அரிசி தான் வந்து இன்னைக்கு எல்லா கடைகள்லயும் வந்து நம்ம பாக்குறோம். இப்படி பியூர் ஒயிட்டா இருக்கிறதுல அரிசி மேல எந்த குற்றமும் இல்ல.
அதுல உள்ள சத்துக்கள் வந்து அந்த லைட் ப்ரௌன் கலர்ல மேல இருக்கும் இல்லையா, சோ அதுதான் உங்களுக்கு உடம்புக்கு கிடைக்கக்கூடிய தாதுக்களும் மினரல்ஸும் வந்து அடங்கியுள்ள ஒரு சத்து. பட் அதை வந்து உமிக்கு அடுத்தபடியாகவும் நம்ம வந்து தவுடுக்கு அடுத்தபடியாகவும் உரிச்சு எடுத்துடுறோம். எடுத்துட்டு நல்லா பட்டை தீட்டி அதுல இருக்க சத்துக்கள் எல்லாம் எடுத்துட்டு வெறும் சக்கையான அரிசியா பியூர் வெள்ளையா உங்களுக்கு மாத்தி தராங்க. இந்த சக்கை என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க சாப்பிட சாப்பிட கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாகி உங்க உடல்ல ரத்தத்துல குளுக்கோஸ் அளவு வந்து வேகமா இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த வேகமா இன்க்ரீஸ் பண்றது என்னது, சர்க்கரை நோயா உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிருது நாளடைவுல. சோ அப்போ இந்த பாலிஷ்டு ரைஸ் வந்து நீங்க சாப்பிடாம லைட்டா ப்ரௌன் கலர்ல இருக்கும், உங்களுக்கு கவர்மெண்ட் தரக்கூடிய அரிசி எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல தான் இருக்கும், அதை வந்து ஃபுல்லா வந்து ஸ்பாலிஷ் வந்து பண்ண மாட்டாங்க. சோ அந்த அரிசியில உங்களுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கும், அதை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கரை நோய் வராம வந்து தடுக்க முடியும். இன்னும் சொல்ல போனா நமக்கு நாட்டு ரகங்கள்ல நிறைய வகை அரிசிகள் இருக்கு, அதை நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாலும் இல்ல தானியங்கள் வகையில நீங்க வந்து உடம்புல சேர்த்துட்டு வந்தாலும் உங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் வராம வந்து தடுக்க முடியும். இந்த ஒயிட் ரைஸ் என சொல்லப்படும் வெள்ளை அரிசியை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தபடியா மூன்றாவது உணவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வெள்ளை சக்கரை அதாவது ஜீனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயிட் சுகர், காலையில பால்ல இருந்து டீ மத கொண்டு எல்லாத்துலயும் வந்து இந்த வெள்ளை சக்கரை தான் வந்து சேர்க்கிறோம். இது வந்து நமக்கு தெரியாமையே நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்க ஒரு உணவு பொருள். சோ இதுக்கு முன்னாடி பழங்காலத்துல என்ன சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கருப்பட்டி நாட்டு சக்கரை இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இனிப்புக்காக நம்ம சேர்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஒயிட் சுகர் வந்து எல்லா இடங்களையும் எல்லா வீடுகளையும் இந்த ஒயிட் சுகர் வந்து நீங்க பார்க்க முடியும். இந்த ஒயிட் சுகரும் அப்படிதான் பல ரசாயனங்கள் வந்து கலக்கப்பட்டு இதை வந்து பியூர் ஒயிட்டா மாத்தி உங்களுக்கு கொடுக்கறாங்க. இதுவும் உங்க ரத்தத்துல வந்து சர்க்கரையின் அளவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. அப்போ இந்த ஒயிட் சுகரை வந்து நீங்க தடுத்துட்டு, இதுவும் வந்து ஒயிட், நான் சொல்லக்கூடிய எல்லாமே வந்து ஒயிட் ஒயிட்டா இருக்கும், இந்த ஒயிட் எல்லாம் உங்களுக்கு கெடுதல். சோ அடுத்து நான் சொல்றேன், இந்த ஒயிட் சுகரும் உங்க உடம்புல வந்து சர்க்கரைய லெவல இன்க்ரீஸ் பண்ணுது. அடுத்து பார்த்தோம்னா அப்படியே ஈவினிங் டைத்துக்கு வரும், ஈவினிங் டைம் பார்த்தோம்னா மைதா, மைதா வந்து பியூர் ஒயிட்டான ஒரு மாவு வகை. இந்த மைதா எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கோதுமையில இருந்து. கோதுமை என்ன கலரு, கோதுமை வந்து ப்ரௌன் கலர். இந்த ப்ரௌன் கலர்ல இருந்து மைதா மட்டும் எப்படி ஒயிட்டா வருது, அதுல இருந்து பிரிச்சு எடுத்தாலும் ப்ரௌன் கலர்ல தான் நம்ம கிடைக்கணும். இது என்னைக்காச்சும் யாராச்சும் வந்து யோசிச்சிருக்கீங்களா, மைதா எதுல இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோதுமையோட எதுக்குமே பயன்படாத ஒரு சக்கை தான் வந்து இந்த மைதா. இந்த கோதுமை பல இடங்கள்ல இருந்து வந்தாலும் நீங்க மைதா வாங்கும் போது எல்லா இடத்துலயும் ஒயிட் கலர்ல தான் கிடைக்குது. இதுக்கு பல ரசாயனங்கள் வந்து யூஸ் பண்றாங்க. சோ அது என்னென்ன அப்படின்றத நான் தனியா வந்து ஒரு வீடியோ போடுறேன். இத வந்து அந்த சக்கை கோதுமைய ஒரு பதப்படுத்தி அதுக்கு மேல சில ரசாயனங்களை தூவி சில மணி நேரங்கள் வைத்து அதை பியூர் ஒயிட் ஆக்கி அது நல்லா இழுத்த ஜவ்வு மாதிரி வர்றதுக்கு ஒரு ரசாயனம், நல்லா பிசுபிசுப்பு தன்மையோட நீங்க நீர் சேர்த்து பிணையும் போது எண்ணெய் சேர்த்து பிணையும் போது இருக்கிறதுக்கு ஒரு ரசாயனம், இந்த மாதிரி பல ரசாயனங்கள் வந்து இந்த மைதா மேல தெளிக்கப்பட்டுதான் இன்னைக்கு பாக்கெட்டுகள்ல உங்களுக்கு மைதா கிடைக்குது. அதே மாதிரி ஈவினிங் நீங்க வடை பஜ்ஜி இதுல ஆரம்பிச்சு பர்கர் பீஸா பன்னு கேக்கு சாட் ஐட்டம் ரொட்டி ஐட்டம்ஸ் எது சாப்பிட்டாலும் அதுல இந்த மைதாவோட பங்கு இருக்கும். அப்படி மைதாவால செய்யப்பட்ட பொருட்கள் வந்து ஜீரணமாகறதுக்கும் லேட் ஆகும், உடம்புக்கு எந்த வித சத்துக்களும் தராத ஒரு உணவு தான் இந்த மைதா. இதனால எந்த பயனுமே உடம்புக்கு இல்ல, நம்ம உடம்புக்கு தேவை இல்லாத ஒரு ஐட்டம் தான் இந்த மைதா மாவு. சோ இதனால செய்யப்பட்ட பலகாரங்கள் தான் இன்னைக்கு பல ஆண்களும் பெண்களும் வந்து வெளியில கடைகள்ல வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். இதனால உடலுக்கு எந்த பயனும் இல்ல. அப்ப என்ன ஆகும், பயன் இல்லாத உணவு செரிமானமாக லேட் ஆகக்கூடிய உணவு உங்க உடல்ல அந்த குளுக்கோஸின் அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், சர்க்கரை நோய் வர்றதுக்கு சீக்கிரமே வந்து ஹெல்ப் பண்ணும். அப்போ இந்த மைதாவும் நீங்க வந்து தவிர்க்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பால் ஒயிட்டு, அரிசி ஒயிட்டு, வெள்ளச்சக்கரை ஒயிட்டு, மைதா ஒயிட்டு, இப்படி ஒயிட் ஒயிட்டா நீங்க சேர்த்துட்டு இருந்தீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், சீக்கிரமே வந்து சர்க்கரை நோய்க்கு தள்ளப்படுவீங்க. அப்போ எதெல்லாம் இயற்கையா கிடைக்காம உங்களுக்கு ஒரு பியூர் ஒயிட்டா கிடைக்கலோ பல ரசாயனங்கள் வந்து கொடுத்து அதை ஒயிட்டா மாத்துறாங்களோ அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஆனா இன்னைக்கு நம்ம அன்றாட லைஃப்ல கவனக்குறைவா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுல இந்த நாலு பொருட்களும் மிக முக்கியமான பொருட்கள். அடுத்ததா பார்த்தோம்னா இந்த கேன் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்ஓ வாட்டர் மினரல் வாட்டர் எல்லாமே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நிலத்தில இருந்து நமக்கு நீர் கிடைக்கும் போது அதுல அந்தந்த ஏரியாவுக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ அதெல்லாம் அடங்கி உள்ள ஒரு நீர் தான் வந்து நம்ம நிலத்தடி நீர்ல இருக்கும். சோ இப்ப நான் வந்து மதுரையில இருக்கேன், நான் திருச்சியில இருக்கேன், நான் சென்னையில இருக்கேன்னா அந்த லேண்டுக்குள்ள என்னென்ன சத்துக்கள் அந்த ஏரியால இருக்கும் அதைத்தான் எடுத்து அந்தந்த மக்கள் வந்து குடிப்பாங்க, அந்த சத்துக்கள் வந்து அவங்க அவங்களுக்கு கிடைக்கும். அந்த வாட்டர்ல உள்ள மினரல்ஸ் வந்து
வெறும் தூசிக்கலை மட்டும் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு அப்படியே வந்து நீங்க குடிச்சிட்டு வரலாம். இதுதான் உடம்புக்கு நல்லது. ஆனா இன்னைக்கு இருக்க கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, இந்த வாட்டரை எடுத்துறாங்க, கெட்ட பாக்டீரியாவை அழிக்கிறேன் அப்படின்ற ஒரு பேர்ல கெட்ட பாக்டீரியாவும் அழிச்சிடறாங்க, நல்ல பாக்டீரியாவும் அழிச்சிடறாங்க, உடலுக்கு அத்தியாவசிய தேவையான எல்லா மினரல்ஸையும் உறிஞ்சிடறாங்க. இது வெறும் ஒரு சக்க தண்ணியா உங்களுக்கு வந்து கொடுத்துறாங்க, இதுல வந்து எதுவுமே இருக்காது. அப்புறம் எப்படி மினரல் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 100 லிட்டர் டேங்க் உள்ள ஒரு வாட்டர் டேங்க்ல ஒரு 4-5 சொட்டு விட்டமின்ஸ் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் விட்டு ஒரு கலர் கலக்கி விட்டோம்னா நம்ம செக் பண்ணும் போது இந்த மினரல்ஸ் எல்லாம் இந்த வாட்டர்ல இருக்க மாதிரி காமிக்கும். இது வந்து செயற்கையா பண்ணக்கூடிய ஒண்ணு. இதனால உடம்புக்கு என்ன நல்லது கிடையாது. வெறும் மிஷின்ல மட்டும் இந்த மினரல்ஸ் இருக்கு அப்படின்றது மட்டுமே காமிக்குமே தவிர உடலுக்கு எந்த வித நல்லதும் கிடையாது. இப்படிப்பட்ட வாட்டரை நீங்க வந்து டெய்லி குடிச்சிட்டு வரும்போது அது உடலுக்கு எந்த வித தாதுக்களையும் வந்து கொடுக்காம எந்த வித பயனும் இல்லாம ஒரு 0 லெவல் கண்டென்டா உங்களுக்கு உள்ள போகுது. இதுவும் சர்க்கரை நோய்க்கு ஒரு காரணம். ஏன்னா வாட்டர்ல ஏதாச்சும் சத்து இருந்துச்சுன்னா தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை எதிர்த்து போராடி சோ நம்ம உடலுக்கு தேவையான சக்தியை வந்து கொடுக்கும். இந்த இடத்துல அதை வந்து நம்ம மிஸ் பண்றோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கவர்மெண்ட் கொடுக்கற கார்பரேஷன் வாட்டரை நம்ம குழாயில இருந்து பிடிச்சு யூஸ் பண்ணலாம், இல்ல அவங்கவங்க போர்வெல்ல இருந்து எடுக்கக்கூடிய வாட்டரை வெறும் ஃபில்டர் மட்டும் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து உங்க உடம்புக்கு தாதுக்களும் சத்துக்களும் தண்ணி மூலமா கிடைக்கக்கூடிய ஒரே வழி. சோ நான் இப்ப இதுல சொன்ன எல்லாமே வந்து ஃபுட் ஐட்டம்ஸ். இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடறதுனாலதான் ரெகுலரா நம்ம வந்து இதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறாம சாப்பிடறதுனால நமக்கு உடம்புல வந்து சர்க்கரை நோய் வந்து வருது. சோ இது மட்டும் இல்ல, இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம், உடலில் உழைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதாவது ஒரே இடத்துல உட்காந்து வேலை பாக்குறது இல்ல சும்மாவே இருக்குது, சோம்பேறித்தனம் அதிகமாகி போச்சு, எங்கேயுமே விளையாடையும் போறதில்ல, மொபைல் நோண்டிட்டே நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னு போது இத்தனை உணவுகளையும் சாப்பிட்டு நம்ம உடல் உழைப்பையும் கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா வருங்காலத்துல எல்லாருக்கும் சர்க்கரை நோய் வர்றதுக்கான அபாயம் உண்டு. இது வந்து ஒரு தவிர்க்கப்படாத நோயை அமையறதுக்கும் இந்த உணவுகள் தான் வந்து காரணம். இது எல்லாம் நம்ம நாட்டு முறைப்படி நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி ஃபாலோ பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். இத பத்தி எல்லாம் ஒரு அவேர்னஸ் இல்லாதனால நீங்க இதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. சோ இதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்க மாத்த முடியுமோ, ஒரு ஒயிட் சுகர் ஆகட்டும், ஒரு பாக்கெட் பால் ஆகட்டும், பட்டை தீட்டப்பட்ட அரிசி ஆகட்டும், மைதா ஆகட்டும், இதெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு மாத்த முடியுமோ அந்த அளவுக்கு மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்களும் காப்பாத்திக்கலாம், உங்களுடைய ஃபேமிலியை காப்பாத்திக்கலாம், உங்க வருங்கால சந்ததிகளுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வச்சீங்க அப்படின்னா அவங்களும் அவங்களுடைய ஹெல்த்தை வந்து காப்பாத்திக்க முடியும். நம்ம தமிழ் சொந்தங்கள் நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு என்னென்னலாம் டிப்ஸ் வந்து கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம சேனல் மூலமா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில சர்க்கரை நோயை பத்தின இந்த அவேர்னஸ் வீடியோல உள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.